அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். சோ இந்த ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக தனுசு ராசி நேயர்களே, இப்பதான் மீண்டும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாக்டவுன்லாம் அறிவிச்சு திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்புகின்ற வகையில தனுசு ராசிக்கு எல்லா வகையிலும் அது வந்து ரொட்டேஷன் ஆகட்டும், ஃபண்டு டிமாண்ட் ஆகட்டும், தொழில்துறை ஆகட்டும், எல்லாமே திரும்பவும் கேள்விக்குறியாக அமைகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் என்ன? இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி என்பதே தொடர்ந்து ஏன் இந்த தொந்தரவுகள் வருது, ஏன் சாமி தனுசு ராசிக்கு மட்டும் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார். அவர் உங்க ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்க ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அது சார்ந்த பயம் உங்க மனசுல நிலையாக இருக்கும். அந்த பயம் வரணும்னா என்ன வேணுங்க? அதுக்கு ஏற்ப சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும், அமையணும். அப்ப அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதான உங்களுக்கு மனசுல பயம் இருக்கும். இதைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி நேயர்களே. அப்ப பொதுவாகவே தனுசு ராசி நம்மளுக்கு மனசுல ஒரு நிலையான எதிர்கால பயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கரெக்டான வார்த்தை. எதிர்கால பயம் நிலை கொண்டிருக்கிறது தனுசு ராசி என்பர்களுக்கு. நீங்க எந்த கண்ட்ரில வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை ஃபியூச்சர் கன்ஃபியூஷன்ஸ் அது வந்து நிச்சயமா இருக்கும். காரணம் என்னன்னா, சனியுடைய வக்ரகதி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கும். இந்த நிலையில் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இப்ப உங்களுடைய ராசிநாதன் ரெண்டுல இருந்து வக்ரகதி பெற்று வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க அடிபட்டு போச்சு. உங்களுடைய ராசிநாதன் வழங்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவானுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு ஏழு கூடையவன் ஆறாம் பாவத்திலும் ஆறு கூடையவன் ஏழாம் பாவத்திலும் அமர்ந்திருக்கிறார். ஆறு ஏழு சம்பந்தப்படுது. ஆறு ஏழு, ஆறு கூடையவனும் ஏழு கூடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அஞ்சு பன்னெண்டு கூடையவன் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பன்னெண்டு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் உடனடியாக அது சரி பண்ணிக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குமே, ஆனால் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு. இல்லை ஆல்ரெடி ஒரு இருக்கு சாமி இஷ்யூஸ் இருக்கு, நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இல்லை மருத்துவம் போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அப்போ அது சம்பந்தமான விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கன்ஃபியூஷன் சொன்னேன். அதே போல மனசில் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், எட்டு சம்பந்தம் எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டாலே கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், இதுதான் காரணம்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு போட்ட கன்ஃபியூஷன் எனக்கு குழப்பங்க. உங்களால டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் கன்ஃபியூஷன். அப்ப எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படும் போது தனுசு ராசி நேயர்களே, மனசுல தேவையில்லாத பயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா ஒரு பெரிய லெவல ஹையர் லெவல இருக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு, இந்த தொழில் போட்டிகளா இருக்கிறவங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அது சம்பந்தமான மறைமுக பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், சில இடங்கள் வைப்பு தோஷங்கள், இந்த மாதிரி எல்லாம் கூட கணவன் மனைவி ஒற்றுமையில இந்த மாதிரி இடங்கள், ஏன்னா ஏழு சம்பந்தப்படுது. அப்ப உறவு முறை ரிலேஷன்ஷிப்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகக்கூடியவங்க, ஒரு நல்லா ஒத்துருக்குது புரிஞ்சு நடந்தக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல கூட ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அல்ல காதல் திருமணங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தடைகள், அப்ப இவங்களெல்லாம் கூட மனசுல இவங்களுக்கு எதேனும் வச்சிருப்பாங்களோ, இவங்களுக்கு எதேனும் நடந்திருக்குமோ, இவங்களுக்கு எதேனும் கொடுத்துருப்பாங்களோ, அந்த மாதிரியான பயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்க உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்வது, பிறகு உங்களுடைய சாட்டை கொடுத்து அதை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் தனுசு ராசி நேயர்களே. தனுசு ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது
உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கேட்பீங்கன்னா நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி? எல்லாம் ஓகே. தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். காரணம், பத்தாம் அதிபதி உங்களுடைய புதன் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக உங்க ஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. அதனால தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில் நல்லபடியாக நடக்கும், தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது எந்த வேலையாக, அது பிரைவேட் ஜாபோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், நல்லா ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே ஒரு மினிஸ்டர், அது ஹோம் மினிஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, இங்கே ஒரு சிஇஓ லெவலில் இருக்கக்கூடியவங்க, நிறைய அதுக்கு மேலே ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள். அப்போ உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பற்றிய கவலைகள் உங்கள் மனசில் இருக்கும். அதே போல் இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு டெவலப்மெண்ட் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு தங்களுடைய வேலையை காப்பாற்றுகிறது பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் அதிக கவனம் தேவை தனுசு ராசி நேயர்களே. புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடையாது. ஆணோ பெண்ணா எவராக இருந்தாலும் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதே போல சினிமா, அரசியல் இவ்விரண்டுமே இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாகவும் கை கொடுக்கக்கூடியதாகவும் வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும். சினிமா துறையும் அரசியல் துறையும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இந்த துறை சார்ந்தவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எட்டுல அமர்ந்திருக்கிறதுனால உங்க தொழில கொஞ்சம் கவனமாக இருங்கள். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க சாட்டை, உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக எந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு, நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.